ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸோட ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சு ப்ராப்ளம் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். சிஸ்டம் இஸ் கேஷுவல், சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள், இல்லை கேஷுவல் நாட் ஸ்டேபிள், இந்த கண்டிஷனை செக் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இப்போ கன்சிடர் ஏ கண்டினியூஸ் டைம் எல்டிஏ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ சிஸ்டம் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஹெச் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது ஒய் ஆஃப் எஸ் டிவைடட் பை எக்ஸ் ஆஃப் எஸ், இதுலேருந்து நம்ம லாப்லஸ் எடுக்கிறோம். லாப்லஸ் எடுத்தால் இங்கே எஸ் ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் இன்ட்டு, இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் ரெண்டு டைம் இருக்கிறதுனால எஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஆஃப் எஸ், எஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் எஸ், இங்கே மைனஸ் டூ இன்ட்டு ஒய் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் எஸ். அதில் ஒய் ஆஃப் எஸ்ஸை காமனாக எடுக்கிறோம். ஒய் ஆஃப் எஸ்ஸை காமனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒய் ஆஃப் எஸ் டிவைடட் பை எக்ஸ் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சோன்னா ஹெச் ஆஃப் எஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா? இதுதான் இப்போ நமக்கு சிஸ்டம் ஃபங்க்ஷன். இதுலேருந்து நமக்கு திருப்பி இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னால் ஹெச் ஆஃப் டி கண்டுபிடிக்கணும். அப்போது ஹெச் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா, ஹெச் ஆஃப் டினா இதுக்கு இன்வர்ஸ் லாப்லஸ் எடுத்தோன்னா நமக்கு ஹெச் ஆஃப் டி கிடைக்கும். இன்வர்ஸ் லாப்லஸ் எடுக்கணுன்னா உடனே இதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போடணும். ஸோ ஏ டிவைடட் பை இந்த டேர்ம், பி டிவைடட் பை இந்த டேர்ம், ஏ வேல்யூ கிடச்சிரும், பி வேல்யூ கிடச்சிரும். அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இன்வர்ஸ் லாப்லஸ் எடுத்தோம்னா, ஆஸ் யூஷுவல் அதே ஃபார்முலா, ஒன் பை த்ரீ இ பவர் டூ டி யூ ஆஃப் டி மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ இன்டூ இ பவர் மைனஸ் டி இன்டூ யூ ஆஃப் டி. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேஷுவலான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க, செகண்ட் ஸ்டேபிளான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க, தேர்டு நெய்தர் கேஷுவல் நார் ஸ்டேபிள் சொல்லியிருக்காங்க. இப்போது கேஷுவல் அப்படின்னாலே அது ரைட் ஹேண்ட் சீக்வன்ஸ், லெஃப்ட்லேருந்து ரைட் சைட் போகும், பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் வரும், ஆர் இ ஆஃப் எஸ் கிரேட்டர் தேன் டூ வரும். ஓகேங்களா? இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அப்போது இந்த சிக்னல் அப்படியே இருக்கும், ஒன் பை த்ரீ இ பவர் டூ டி இன்ட்டு யூ ஆஃப் டி அப்படியே இருக்கும், இந்த வேல்யூ அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸ்டேபிள்னால் உங்களுக்கு என்ன ஆகும், இன்ஃபினிட்டிக்குள்ளே வேல்யூ வரும். இதுனா இன்ஃபினிட்டிக்கு வெளியில் போகும், டூ கிரேட்டர் தேன் டூனா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஆனால் ஸ்டேபிள் ஸ்டெபிலிட்டி கண்டிஷன்னா அந்த வேல்யூ வந்து லெஸ் தேன் இன்ஃபினிட்டியாக இருக்கணும். ஸோ மைனஸ் ஒன் லெஸ் தேன் ஆர் ரியல் பார்ட்டு லெஸ் தேன் டூ. ஓகேவா? அந்த மைனஸ் ஒன் எங்கேருந்து வந்துச்சுன்னா இங்கே இருக்கிறது ரூட் மைனஸ் ஒன், இந்த இடத்துல வந்து எஸ் ஈக்குவல் டு டூ. ஸோ மைனஸ் ஒன்றுக்கும் டூக்கும் இன்பிட்வீனில் லையாச்சு அப்படின்னா அது ஸ்டேபிள். ஸோ அப்போ மைனஸ் ஒன்றுன்னு எடுக்கும்போது ஒன் பை த்ரீ, ஒன் பை த்ரீ இன்ட்டு இ பவர் டூ டி யூ ஆஃப் மைனஸ் டி ஆகிடும். ஏன்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சீக்வன்ஸ், மைனஸ் ஒன்னால் இந்த சைடு போகும், ஸோ யூ ஆஃப் மைனஸ் டி. இது வந்து பாசிட்டிவ் சீக்வன்ஸ், ஸோ யூ ஆஃப் டி அப்படியே வந்துடும். நெய்தர் கேஷுவல் நார் ஸ்டேபிள்னா, நான் கேஷுவல் அப்படின்னு வச்சிங்கனாலே அது லெஸ் தேன் மைனஸ் ஒன், எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சீக்வன்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட் டேர்மும் யூ ஆஃப் மைனஸ் டி ஆகிடும், செகண்ட் டேர்மும் யூ ஆஃப் மைனஸ் டி ஆகிடும். தேங்க்யூ.